இன்றைக்கி எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் இருக்கிற பன்னீர் திராட்சை செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடுகளில் மாடி தோட்டங்களில் எப்படி பன்னீர் திராட்சை வளர்க்கலாங்கிறத பற்றியும் பன்னீர் திராட்சையில் இருக்கிற மருத்துவ குணங்களை பற்றியும் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பன்னீர் திராட்சை செடி வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் உள்ள நர்சரியில் எங்கள் அப்பா சின்ன செடியாக வாங்கிட்டு வந்தாங்க. அதை கொஞ்சம் பெரிய கவரில் ரீபாட் பண்ணி வச்சோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வளர்ந்துச்சு, கொடிகளும் கிளைகளும் வர தொடங்கினதுக்கப்புறமா வழக்கம் போல் 20 லிட்டர் தண்ணி கேனில் அதை மாற்றி வச்சுட்டேன். 20 லிட்டர் தண்ணி கேனை விட 50 லிட்டரில் உள்ள கேன் பேரல் ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்ல க்ரோத் இருக்கும், நல்ல ஹார்வெஸ்ட் எடுக்கலாம். நான் 20 லிட்டர் தண்ணி கேனிலே பாருங்கள் நிறைய கொத்து கொத்தாக காய்களும் பூக்களும் காய்ச்சிருந்துச்சு. அதை எல்லாமே நான் உங்களுக்கு ஃபோட்டோவாக எடுத்து அப்டேட் பண்ணியிருக்கேன். திராட்சை வந்து கொடி வகை பழச்செடிங்கிறதுனால நம்ம பந்தலிட்டு தான் அதை வளர்க்க முடியும். அதனால் நல்ல வெயில் அடிக்கிற இடத்துல நல்ல செலக்டிவான ப்ளேஸில் நல்ல ஒரு பெரிய பந்தல் போட்டு வளர்த்தோம்னா நல்ல காய்கள் காய்க்கும். நிறைய பேர் நினைப்பாங்க திராட்சை செடி நம்ம ஊருக்கெலாம் வராது, திராட்சை செடி வளர்க்குறது கொஞ்சம் கஷ்டம், அதெல்லாம் வளராது அப்படின்னு நினைப்பாங்க. என்கிட்டே நிறைய பேர் கேட்டிருக்காங்க உங்கள் வீட்டில் திராட்சை செடி இருக்கா, இது காயாக இருக்குது பழமாயிருமா அப்படிலாம் நிறைய பேர் டவுட் கேட்டிருக்காங்க. திராட்சை செடி நம்ம ஊருக்கும் நம்ம கிளைமேட்டுக்கும் நல்லாவே வரக்கூடிய ஒரு பழச்செடி தான். நான் குறைஞ்சபட்சம் 15 நாளைக்கு ஒருக்கா தொழு உரம் இல்லைன்னா கடல் பாசி இல்லைனா மக்கிய காய்கறி கழிவு உள்ள உரம் இந்த மூணில் ஏதாவது ஒன்று கண்டிப்பான முறையில் நான் வச்சுக்கிட்டே இருப்பேன். அப்போ தான் அந்த க்ரோத்து நல்லாயிருக்கும். திராட்சை செடியில் நோய் தாக்கம்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மாவு பூச்சி தான். மாவு பூச்சி வந்து மாடி தோட்டங்கள்லேயும் சரி வீடுகள்லேயும் சரி செடி வளர்க்குறவங்களுக்கு தெரியும், அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பூச்சி தான் மாவு பூச்சி. மாவு பூச்சி அதிகமாக தாக்குறது வந்து பப்பாளி செடியில் அதிகமாக தாக்குதல் ஏற்படுத்தும், கொய்யா செம்பருத்தி இந்த மாதிரி செடிகளை தாக்குதல் ஏற்படுத்தும். மாவு பூச்சி என்ன பண்ணும் அப்படின்னா அவங்க செடிகளில் இருக்கிற சத்துக்களை எல்லாத்தையுமே உறிஞ்சு எடுத்துடும், அதுக்கப்புறம் கொஞ்ச நாளில் செடி பட்டு போயிடும். இதுதான் மாவு பூச்சி பண்ணுற வேலை. மாவு பூச்சி ஃபஸ்ட்டு வர்றது வந்து கண்டே பிடிக்க முடியாது, ஒரு சின்னதாக ஒரு டாட் மாதிரி வெள்ளை கலரில் ஃபார்ம் ஆகும். மாவு பூச்சி உங்கள் செடியில் வந்துட்டு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும்னா உங்கள் செடிகளில் எறும்பு ஏறி ஏறி இறங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னாலே மாவு பூச்சி வந்துட்டு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஏன்னா அந்த மாவு பூச்சியில் வந்து ஒரு இனிப்பான தன்மை வந்து வெளியாகுதுன்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி அதில் வந்து ஒரு மெழுகுத்தன்மையில் இருக்கும். அந்த மாவு பூச்சியுடைய உடம்புல வந்து மெழுகுத்தன்மையில் ஒரு திரவம் சுரக்கும், அது அப்படி தான் கவர் ஆகி இருக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் அந்த எறும்புகள் வந்து அந்த மாவு பூச்சியில் உட்காந்துக்கிட்டு அதிலேருந்து நவுண்டு போகும்போது கால்களில் ஒட்டி அதோடைய முட்டைகள் ஒட்டி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல போய் பரவிடுதும். அதனால் எறும்பு உங்கள் செடிகளில் எறும்பு வந்து மேலே எங்கேயும் போகுது அங்கே எங்கேயும் போய்கிட்டு இருக்கு அப்படின்னாலே நீங்கள் உடனடியாக இலைகள் எல்லாத்தையுமே கவனித்து பார்க்கணும். டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா மாவு பூச்சி ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம். அதேமாதிரி சாக்பீஸ் கீரி அதே மாதிரி இல்லைன்னா எறும்பை வரவிடாமல் ஏதாவது ஒரு சோர்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அதேமாதிரி எறும்புகளை வந்து தடுத்துட்டோம்னாலே மாவு பூச்சி பரவுதலை நம்ம தடுத்துடலாம். இன்னொன்று மாவு பூச்சியை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியலை அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க, அதுக்கு இயற்கையாக எளிய முறை வந்து நான் டெஸ்ட் பண்ணி பார்த்து எனக்கு சக்ஸஸ் ஆன ஒரே ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். மாவு பூச்சை பொறுத்தளவில் தண்ணி வந்து பைப்பில் ஃபோர்ஸாக வருது அப்படின்னா, ஒரு டியூப்பில் நீங்கள் டேங்க்லேருந்து தண்ணி வருது ஃபோர்ஸாக வருது அப்படின்னா அந்த மாவு பூச்சி இருக்கிற இடத்துல ஃபோர்ஸாக அடிக்கும் பொழுது அந்த மாவு பூச்சி வந்து தண்ணியில் கரைஞ்சி கீழே போயிடும். செடியை வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா மாவு பூச்சை வந்து கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்படி இல்லாத பட்சத்தில் வேப்பெண்ணெய் ஸ்ப்ரே பண்ணுறது அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் தண்ணியை வச்சு நீங்கள் வாஷ் பண்ணி விடும் பொழுதே மாவு பூச்சி கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகி க்யூர் ஆயிரும், அதுக்கப்புறம் மாவு பூச்சி இருக்காது. நீங்கள் அந்த எறும்புகள் நடமாடும் பொழுதே நீங்கள் கவனிச்சிட்டிங்க அப்படின்னாலே பெரும்பளவு பாதிப்பை ஏற்படுத்துறதுக்கு முன்னக்கூட்டி நீங்கள் அதை பாதுகாத்துக்கிடலாம். அடுத்தது திராட்சை செடி வளர்க்குறதுல மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா செடியை நல்லா க்ரோத் பண்ணி வளர்க்கணும், ஒரு லாங் டேர்மாக நான் வீட்டில் வச்சு வளர்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஒரு நீண்ட நாட்களாக நான் வச்சுருக்கணும், வருஷங்கள் ஆனாலும் என்கிட்ட வந்து அந்த திராட்சை செடி வந்து வருஷம் அதோடைய பலனை கொடுத்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதை ப்ரூன் பண்ணி வளர்க்கணும். ப்ரூனிங் வந்து அதாவது கவாத் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க, கவாத் பண்ணி வளர்க்குறது வந்து மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் திராட்சை செடிக்கு. இந்த சீசன் அதாவது திராட்சை செடி இப்போ நீங்கள் நட்டிருக்கீங்க அப்படின்னா ஒரு 1 வருஷத்துலேருந்து 1.5 வருஷத்துக்கு அப்புறம் தான் ப்ரூனிங் பண்ண தொடங்கணும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்கள் செடியை தொடவே வேண்டாம். அதோடைய தண்டு பகுதி வந்து ஒரு பென்சில் அளவுக்கு தடிமனானதுக்கு அப்புறம் தான் ப்ரூனிங் பண்ணணும், கட் பண்ணி விட்டணும். அதை கட் பண்ணி விடும் பொழுது புதிய கிளைகள் வரும், புதிய கிளைகள் வரும்போது அந்த புதிய கிளைகளும்
அதில் வந்து பூக்கள் வச்சு அதிலிருந்து காய்கள் காய்க்கும். நீங்கள் கவாத்து பண்ணாமல் விட்டீங்க அப்படின்னா செடி அப்படியே தான் இருக்கும், அதில் எந்த ஒரு முன்னேற்றமும் இருக்காது, பலன் கொடுக்காது, பழங்கள் வந்து அதிகமாக பழுக்காது. நீங்கள் அதெல்லாம் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணும் பொழுது உங்களுக்கு ஈல்டு அதிகமாகவே கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் செடிகளை நடவு பண்ணும்போது ஒரே ஒரு ஹெல்த்தியான ஸ்டெம், ஒரே ஒரு தண்டு பகுதியை மட்டும் விட்டுறணும். சைடில் சும்மா 4-5 கொப்புகள் வளர விடவே கூடாது. நான் விட்டுருக்கேன், ஏன்னா அதில் நான் கட் பண்ணி விட்டுருவேன். அதில் வந்து 4 எனக்கு பூக்களோடு வந்ததுனால நான் விட்டேன். எது நல்லா ஹெல்த்தியாக க்ரோத்தாக மேலே வரைக்கும் போய் சக்ஸஸாக போகுதோ அதை விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் நான் கட் பண்ணி விட்டுருவேன். அதனால நான் விட்டுருக்கேன். எனக்கு இன்னும் வச்சு 1.5 வருஷம் ஆகலை. அது போக எனக்கும் அந்த ஸ்டெம் இன்னும் தடிமன் ஆகிறதுனால நான் விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் நான் கட் பண்ணி விட்டுருவேன். இப்படி எனக்கு இன்னும் படரவே ஆரம்பிக்கல. அதுக்குள்ளேயும் காய்கள் காய்ச்சி அறுவடைக்கு ரெடி ஆகிட்டு, இது என்னுடைய ஃபஸ்ட்டு அறுவடை. இதுதான் எனக்கு முதல் அனுபவம். திராட்சை செடி வந்து எங்கள் வீட்டில் காய்ச்சிருக்கிறது இதுதான் ஃபஸ்ட் டைம். அதனால் இதில் நிறைய படிச்சுக்கிட்டேன். இலைகளெல்லாம் ரொம்ப கவனிப்பேன். இலைகள் வந்து பழுப்பு நிறத்தில் மாறினாலோ, இலையின் ஓரத்தில் வந்து காஞ்சிட்டு வந்தாலோ அதெல்லாம் சத்து குறைபாடுகள். அதுக்கெல்லாம் உடனே பார்த்து உர வச்சிடணும். பொதுவாக திராட்சை செடி வந்து விதைகள் மூலமாக உருவாக்குறது வந்து ரொம்ப கடினமான விஷயம். பொதுவாக திராட்சை செடிகள் வந்து நர்சரியிலையும் சரி எங்கேயும் சரி கிடைக்கிறது வந்து எப்படின்னா, ஒன்று கட்டிங்ஸ், அதாவது குச்சிகளை கட் பண்ணி தழுக்க வைப்பாங்க. அப்படி இல்லாட்டி மின்பதியம், ஏர்லேயும் சொல்லுவாங்க. அது எப்படிங்கிறத பற்றி அடுத்ததாக ஒரு வீடியோ உங்களுக்கு செப்பரேட்டாக போடுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ஜெயராஜ் ஆர்கானிக் ஃபார்ம்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது செடிகள் வளர்க்கணும், மாடித்தோட்டம் வைக்கணும்னு ஆர்வமுள்ள உங்கள் நண்பர்கள் இருப்பாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்தது பன்னீர் திராட்சையில் இருக்கிற மருத்துவ குணங்களை பற்றி பார்க்கலாம். பன்னீர் திராட்சையில் வந்து அதிகமான மருத்துவ குணங்கள் இருக்குது, சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் குறிப்பாக அதில் சிலதை செலக்டிவாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். சர்க்கரை வியாதி இருக்கிறவங்க வந்து பன்னீர் திராட்சை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதுபோக இந்த அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்களும் பன்னீர் திராட்சை சாப்பிட்டா அவங்களுக்கும் ரொம்ப நல்லது. பன்னீர் திராட்சை வந்து பெண்களுக்கு வந்து ரொம்ப மருத்துவ குணம் உள்ளதாக இருக்குது. பெண்கள் வந்து அதிகமாக பன்னீர் திராட்சை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. பெண்கள் குறிப்பாக கர்ப்ப கால நேரங்களில் வந்து வாய்க்கசப்பு, குமட்டல் இதுக்கெல்லாம் நல்ல மருந்தாக செயல்படுது. இது போக மாதவிடாய் நேரத்தில் வந்து பெண்கள் இந்த பன்னீர் திராட்சையை பழமாகவோ அல்லது ஜூஸாகவோ எடுத்து குடிக்கும் பொழுது வந்து அதனால் ஏற்படுகிற வயிற்று வலிக்கு இது நல்ல மருத்துவ குணமுள்ளதாக காணப்படுது. பசியின்மை போன்ற பல வியாதிகளுக்கு இந்த பன்னீர் திராட்சை நல்ல மருந்தாக காணப்படுது. ஸோ இது சீசனில் கிடைக்கும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க. அதை காட்டிலும் உங்களுக்கு பன்னீர் திராட்சை செடி வீட்டில் வளர்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மாடியில் இடம் இருந்தால் மாடியில் வளர்க்கலாம், தரைப்பகுதியில் இடம் இருக்குன்னா நீங்கள் தாராளமாக வளர்க்கலாம். என்ன தான் சீசனில் கடைகளில் வாங்கி சாப்பிட்டாலும் நம்ம வீட்டிலன்னு செடி வச்சு அதை நம்ம தண்ணி ஊற்றி அதை வளர்த்து அது பூத்து காய்ச்சி அதை நம்ம டெய்லி பார்த்து அதை கேர் பண்ணி வளர்த்து அந்த ஒரு பழமாக உருவாக்கி அதை நம்ம பறித்து சாப்பிடும்போது இருக்கிற சந்தோஷம், நீங்கள் கடையில் 1000 தான் வாங்கி சாப்பிட்டாலும் அந்த சந்தோஷத்துக்கு ஈடாகாது. ஏன்னா என்கிட்ட நிறையா பேர் கேட்டிருக்காங்க இதெல்லாம் சீசனுக்கு நீ மலிவாக கிடைக்குமே, 50 ரூபாய்க்கு கூட கிடைக்கும், நீ இதை போட்டு செடியாக வளர்த்து டெய்லி தண்ணி ஊற்றி அப்படின்னு. அதை வளர்த்து பாருங்கள், அப்போ தான் தெரியும். அதை பார்க்கும்போதே பாருங்கள், இந்த கொத்தாக காய்ச்சிருக்கும் போது பார்க்கவே இவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. மைண்டில் ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கும். உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுன்னா கூட இந்த செடிகளுக்கு தண்ணி ஊற்றும் பொழுது, இந்த காய்கள் பழங்களை பார்க்கும் பொழுது உங்களுக்கு மைண்டில் அப்படி ஒரு ரிலாக்ஸேஷனாக இருக்கும். இப்போ இதில் இந்த பழங்கள்லாம் நல்லா பழுத்துட்டு பாருங்கள், பார்க்கவே இவ்வளோ அழகாக இருக்குது. இந்த திராட்சை கொடியில் அப்படியே அழகாக கொத்து போல் தொங்குறத பார்க்கும்போது மனசுக்கு ஒரு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அதை டெய்லி பார்க்கும்பொழுது பழுத்துட்டு ஒவ்வொரு பழமாக பழுக்கும். நம்ம டெய்லி இப்போ தண்ணி ஊற்றிட்டு அதை பார்த்து பராமரிக்கும் பொழுது மனசில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் கிடைக்கி. நம்ம இந்த பன்னீர் திராட்சை வந்து காயாக இருக்கும்போது பறித்து சாப்பிட்டு பார்த்தா அதோடைய சுவை எப்படி இருக்குன்னு பார்ப்போமே அப்படின்ட்டு நெல்லிக்காய் சாப்பிட்ட மாதிரி புளிச்சு கிடந்துச்சு. கொஞ்சம் லைட்டாக அந்த ப்ரௌனிஷ் கலர் வந்ததுக்கப்புறம் பறித்து சாப்பிட்டு பார்த்தேன், லைட்டாக புளிப்பும் கொஞ்சம் இனிப்புமாக இருந்துச்சு. நல்லா பழுக்கட்டும் அப்புறம் சுவை இன்னும் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நல்லா பழுக்கட்டும்னு விட்டுட்டேன். இது நல்லா பழுத்ததுக்கப்புறம் எடுத்த வீடியோ, நீங்கள் பார்க்குற வீடியோ. நல்லா பழுத்ததுக்கப்புறம் பறித்து சாப்பிடும்போது நல்லா ஸ்வீட்டாக இருந்துச்சு. நல்லா பழுத்துட்டுன்னு எப்படி கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, பழுத்ததுக்கப்புறம் அந்த பழங்கள் வந்து காம்புலேருந்து ஒவ்வொன்றா உதிர தொடங்கிட்டு, உதிர்ந்ததுக்கப்புறம் பார்த்தோம். அதுக்கப்புறம் சரி பழத்தை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம்னு சொல்லிட்டு கட் பண்ணி எடுத்துட்டோம். பாருங்கள் பார்க்க இவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள். கட் பண்ணி எடுத்து அந்த இலைகளோட கொத்து அழகாக வருது.
பொதுவாக அந்த பழங்கள் பழுத்து அறுவடை முடிஞ்சதுக்கப்புறமா நீங்கள் ப்ரூன் பண்ணி விடலாம். ஆகஸ்ட் மாதம் கூட ப்ரூன் பண்ணி விடலாம். ப்ரூன் பண்ணி விடும்பொழுது தான் நல்லா அடுத்ததாக பூக்கிற பூக்கள் வந்து நல்லா பூக்கும். பாருங்கள் இந்த பெரிய கொத்து இப்போ கட் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கட் பண்ணி வச்சு இந்த ஒரு தட்டில் வச்சு காட்டுறோம் உங்களுக்கு. பார்த்தாலே இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வீட்டில் காய்ச்சி இந்த தட்டில் வச்சுருக்கேன். ரொம்ப மனசுக்கு ஒரு சந்தோஷம். அந்த பழமும் நல்லா சுவை. வீட்டில் வளர்க்கும் போது அது ஒரு தனி டேஸ்ட்டும் மனசில் ஒரு பெரிய சந்தோஷமும் காணப்படுது. மீண்டும் ஒரு பயனுள்ள தகவலோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.